ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம் மேட் பீஸா ஓப்பன் பேன்லேயும் குக்கர்லேயும் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்க போகிறோம் அதுக்காக ஒரு கப் வந்து நல்ல வெது வெதுப்பான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஈஸ்ட் எவ்வளோ அழகாக ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு பாருங்கள் இதை நம்ம மாவு பிசையும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அரை கிலோ மைதா எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஈஸ்ட் மிக்சரை நல்லா வந்து ஊற்றி சப்பாத்தி மாவு லெவல்க்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க சாஃப்ட்டான டோவாக நல்லா பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப ஹார்டாக இருந்தால் பீஸா ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அந்த ஈஸ்ட்டோட மிக்சரை ஊற்றி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஓரளவுக்கு அளவுக்கு பிசைஞ்சிட்டேன் நல்லா உங்களால் எந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து உங்களுக்கு பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க டோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பீஸா இப்போ ஆயில் நல்லா மேலே போட்டு இன்னும் நல்லா இழுத்து நான் பிசைஞ்சுக்கிறேன் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு ஒரு பவுலில் வச்சுட்டேன் இதுக்கு மேலே நல்லா வந்து ஒரு ஈர துணியை நல்லா பிழிஞ்சிட்டு அது மேலே போட்டு ஒரு டூ ஹார்ஸ் அப்படியே விட போகிறேன் இப்போ இதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைன்றத பார்த்துடலாம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் கேப்சிகம் ஆனியன் கேரட் தக்காளி கம்மியாக இருக்கு எடுத்திருக்கேன் கார்ன்ஸு இப்போ நான் கார்டனில் தான் செஞ்சிட்ருக்கேன் என்னோடய பீஸா ஓப்பன் பேன் பீஸா நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து சாண்டு வந்து போட்டிருக்கேன் மண் உப்பு போடலாம் உப்புக்கு பதிலாக மண்ணு போட்டிருக்கேன் நான் உப்பும் போடலாம் மண்ணும் போடலாம் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் நான் இப்போது டூ ஹவர்ஸ் ஆச்சு டூ ஹவர்ஸ் ஆனோன்னே பாருங்கள் மாவு எவ்வளோ மேலே வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டபுள் த சைஸ் ஆகிருக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நான் பஞ்ச் பண்ணுறேன் கோதுமை பீஸாவும் பண்ணுறேன் இன்றைக்கி மைதா பீஸாவும் பண்ணுறேன் நான் அதனால் ரெண்டு விதமான டோஸ் உங்களுக்கு நான் தெரியுது டிஸ்பிளேயில் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவுன்னு சொல்லிவிட்டு இப்போது நான் வந்து எதில் நான் பீஸா பண்ண போகிறேன்னா அந்த பிளேட்டை வந்து நான் கிரீஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் மாவு இருக்குது இல்லையா அதுவும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போ நான் மாவு எடுத்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன் அந்த பிளேட் ஃபுல்லாக இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இந்த சைடில் வந்து கொஞ்சம் அப்படியே அழுத்தி விட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக நம்ம பீஸா ஷாப்லலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இப்போது ஒரு ஃபோர்க் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி நான் ப்ரிக் பண்ணுற மாதிரி குத்தி விட்டுக்கோங்க இந்த பீஸா சாஸ் வந்து நான் வீட்டில் வந்து செஞ்சது உங்களுக்கு மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது இதோட லிங்க்கும் நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நான் யூடியூப்பில் போடுவேன் அப்போ உங்களுக்கு நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இதிலே போட்டு விட்டுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் வந்து பேஸாக இந்த பீஸா சாஸை வந்து நான் ஆட் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன் ஃபுல்லாக இப்போ அதுக்கு மேலே சீஸ் நல்லா துருவின சீஸ் போட போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன் அடுத்த லேயர் வந்து ஆனியன் போடுறேன் வெங்காயம் அடுத்த லேயர் வந்து சோளம் அடுத்தது வந்து கேப்சிகம் போட்டிருக்கேன் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணுறேன் காளான் இது வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க பீஸாக்காகவே தயார் பண்ணுறது அதனால் அதை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது பாருங்கள் திருப்பி இன்னொரு லேயர் வந்து நான் சீஸு அப்புறம் கேரட் போடுறேன் இப்போ நம்மளோட பீஸா இது ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம பேக் பண்ண வேண்டியது தான் இதே மாதிரி நான் வீட்டும் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இப்போ வீட் மைதா ரெண்டுமே ரெடி பண்ணிவிட்டேன் நான் இப்போ பேக் பண்ண வேண்டியதான் கார்டனுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க பேனு உள்ள இதை நம்ம வைக்கிறோம் அதில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வைங்க ஸோ டேரக்டாக உங்களுக்கு ஹீட் படாது அப்போ வந்து உங்களுக்கு ஹார்டாக ஆகிடாது பேஸ் மட்டும் ரொம்ப ஹார்டாகிடும் நீங்கள் டேரெக்டாக வச்சிங்கன்னா அதனால் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு வைக்கலாம் இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் மீடியமான ஃப்ளேமில் நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நான் வரங்க எரிய வச்சுருக்கேன் இது அதுக்குள்ளே நான் குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிடுறேன் ப்ரெஷர் குக்கரில் சால்ட்டு போட்டிருக்கேன் சால்ட் போட்டு அதையும் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் டென் மினிட்ஸு இப்போ நான் ரெடி பண்ண பீஸா இதை கொண்டு வந்து வைக்கிறேன் பீஸா டோவை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போடக்கூடாது தேர்ட்டி மினிட்ஸு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் ரொம்ப சிம்மான ஃபில் ஃப்ளேமில் வைங்க நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் இருக்கப்போ ஒரு கத்தி வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெந்துருச்சான் இப்போது தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பீஸா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சைட்ஸில் பாருங்கள் கேப் இருக்குது இல்லையா இப்போ நம்மளோட பீஸா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதை நான் உங்களுக்கு வெளியே எடுத்து டிஸ்பிளேயில் வச்சோன்னே காமிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிட்டே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கடையில் வாங்குறத விட வீட்டில் வந்து செய்யும்போது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் தான் இப்போது அங்கே வெளியே வச்ச ஓப்பன் பேன் பீஸா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பாருங்கள் கேப்ஸ் இருக்கா சைடில் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதையும் நான் டிஸ்பிளேயில் வச்சுட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் ரொம்ப ஹாட் ஹாட்டாக இருக்குது என்னால் எடுக்கவே முடியல இப்போ மூணுமே கோதுமை பீஸா மைதா பீஸா குக்கரில் செஞ்சது எல்லாம் வச்சுருக்கேன் இப்போ நாங்கள் கட் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம் நீங்களும் கண்டிப்பாக நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படியே பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இதே மாதிரி வரும் டைமிங்ஸ் ரொம்ப முக்கியம் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டூ வீஸ் கிச்சன்